ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய தேர்தலுக்காண்டி திமுகவானது எந்தெந்த தொகுதிகளில் ரொம்ப வீக்காக இருக்குமோ அந்த தொகுதிகளில் பவர்ஃபுல்லான ஆளாக அவங்க மற்ற கட்சியில் இருந்தாலும் சரி அவங்கள திமுகவில் இருக்கிற நடவடிக்கைகளை வந்து இறங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக தினகரன் பக்கம் இருக்க பெரும் புள்ளிகளையும் வந்து திமுக தன் பக்கம் இழுக்கிற முயற்சியிலையும் வந்து இறங்கியிருக்காங்க. இதில் முதல்கட்டமாக கரூரில் ரொம்ப செல்வாக்கான ஆள் தான் வந்து செந்தில் பாலாஜி. அவங்க தினகரனுக்கு நெருக்கமான ஆதரவாளராக இருந்தாங்க, அவங்கள வந்து திமுக தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியோட உதவியோட தினகரன் பக்கம் இருக்க முக்கிய நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் இவங்களெல்லாம் திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு பல நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. ஏற்கனவே தினகரன் கட்சியில் வந்து பொன்மலை குமாரசாமி இருந்தாங்க, அவங்க தினகரன் கட்சியில் கோவை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி தலைவராக இருந்தாங்க. அவங்கள வந்து செந்தில் பாலாஜி திமுகவில் வந்து இணைச்சிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தினகரன் கட்சியை சேர்ந்த வேட்டையனையும் வந்து திமுக பக்கம் இழுத்திருக்காங்க. இவங்க வந்து திருப்பரங்குன்றத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வாக்குடைய ஆள். திருப்பரங்குன்றத்தில் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளராக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் முத்துமாரி, கிளை செயலாளர் முருகன் இவங்கெல்லாம் வந்து தினகரன் கட்சியை விட்டுட்டு திமுக பக்கம் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி திமுகவானது தொடர்ந்து தினகரன் கட்சியை டார்கெட் பண்ணி அங்கே இருக்க ஆட்களை வந்து திமுகவில் வந்து இணைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து தினகரனுக்கு கண்டிப்பாக பின்னடைவை தான் கொடுக்கும். தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தினகரன் கட்சியில் இருக்க நிறைய பேர் வந்து மற்ற கட்சிக்கோ திமுகவுக்கோ போயிட்டு இருந்தாங்கன்னா தினகரன் வந்து தேர்தலில் பல தொகுதிகளில் ஜெயிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ தினகரன் கட்சியிலேருந்து ஆட்கள் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு தினகரன் வந்து எதனா நடவடிக்கை எடுக்கணும். அப்படி தினகரன் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.